हेलो स्टूडेंट्स, वेरी गुड मॉर्निंग टू ऑल। नाम उंगलुडैय हिस्ट्रीले थर्ड यूनिटान एमर्जेंस ऑफ न्यू किंगडम्स इन साउथ इंडिया लेटर चोलास एंड पांड्यास इन लेसन दा पातिट्टिरुक्कोम। रिड्यूस्ड सिलेबस पड़ी नाम इन्नैक्कु पार्क्क पोर इन लेसनोड नेक्स्ट पार्ट एन्ना अप्पडिना वांगा पार्क्कलाम। उत्तिरमेरूर इंस्क्रिप्शंस, उत्तिरमेरूर கல்வெட்டுகள், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நெக்ஸ்ட் பார்ட். என்ன உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்? நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். கீழே போட்டிருக்காங்க பாருங்க, கல்வெட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு பேர். உத்திரமேரூர் ப்ரெசன்ட்லி இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அ பிரம்மதேயா வில்லேஜ், லேண்ட் கிராண்ட்ஸ் கிவன் டு பிராமின்ஸ். உத்திரமேரூர் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர். இன்றைக்கி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்குது. இது என்ன கிராமம் அப்படின்னா பிரம்மதேயா வில்லேஜ், அதாவது பிராமின்ஸ்க்கு இனமாக கொடுக்க கிஃப்டாக கொடுத்த அந்த கிராமத்துக்கு பேர் தான் இந்த பிரம்மதேயான் பேர். இது உத்திரமேரூர், இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, அந்த ஊரில் தான் இந்த கல்வெட்டுகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது? There is a detailed description of how members were elected to the committees of the village sabha in the inscription found there. இந்த கல்வெட்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த கிராம தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் மெத்தட், அப்போ எந்த மாதிரியான தேர்தல் நடத்தி இந்த கிராமப்புற தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வழிமுறையோடு அழகாக சொல்லியிருக்காங்க இந்த கல்வெட்டில். One member was to be elected from each ward. ஒவ்வொரு வார்டுக்கும், இப்போ நம்ம பிரிச்சிருக்காங்க இல்லையா, நம்ம வீடுகளில் தெருக்களை வார்டாக, அதே மாதிரி சோழர்கள் காலத்துலேயும் பிரிச்சிருக்கிறாங்க பகுதிகளாக. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவர். There were 30 wards in total. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 வார்டு, 30 குழுக்கள், குடும்பங்கள் இருக்கும் தமிழில். The eligibility to contest was to men in the age group of 35 to 70. Well versed in Vedic text and scriptures and also owned land and house. இதில் எலெக்ஷனில் போட்டியிடணும் அப்படின்னா, இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா, அவங்களுக்கான எலிஜிபிலிட்டியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல மென்னாக இருக்கணும், அதாவது ஆண் மகனாக இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வயது வந்து 35 to 70 வயது வரைக்கும் இருக்கணும். அப்புறம் அவங்க வெல் வெர்ஸ்ட் இன் வேதிக் டெக்ஸ்ட் அண்டு ஸ்கிரிப்சர்ஸ், அவங்க இருக்க அங்கே இருக்கக்கூடிய நல்ல வேதங்கள் படித்தவர்கள், அதாவது எழுத படிக்க தெரிந்தவங்களாக இருக்கணும். அவங்க சமய நூல்களில் வந்து படிக்க தெரிஞ்சு, எழுத தெரிஞ்சு, அதில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும். அப்புறம் கூட பார்த்திங்கன்னா, அவங்க ஓன்ட் லேண்ட் அண்ட் ஹவுஸ், சொந்த வீடோ நிலமோ வைத்திருக்கணும். இந்த தகுதியெலாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த எலெக்ஷனில் போட்டியிட முடியும். இந்த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் வாஸ் அஸ் ஃபாலோஸ். தி நேம் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஈச் வார்ட் வேர் ரிட்டன் ஆன் த பாம் லீஃப் ஸ்லிப்ஸ் அண்ட் புட் இன் டு எ பார்ட். என்ன முறையில் தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்கள், இந்த மேலே சொல்ல சொன்னோம் இல்லையா எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி உள்ள வேட்பாளர்களோட பெயரை பாம் லீஃப், பனை ஓலையில் எழுதி ஒரு குடத்தில் போட்டுருவாங்க. ஒரு மண்பாண்டம், மண் குடத்தில் போட்டுருவாங்க. எல்லா சீட்டையும் யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் அதில் எழுதி அந்த குடத்தில் போட்டுருவாங்க. த எல்டஸ்ட் ஆஃப் த அசம்பிளி வுட் என்கேஜ் எ பாய் டு புல் அவுட் ஒன் ஸ்லிப் அண்ட் டிக்ளேர் ஹிஸ் நேம். அப்புறம் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இந்த குடத்துக்குள்ளேருந்து ஒரு சீட் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டில் என்ன பேர் எழுதியிருக்கோ அதை படிப்பாங்க. வேரியஸ் கமிட்டிஸ் வேர் டிசைடட் இன் திஸ் வே. அந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கிறவர் தான் அந்த இடத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்படி தான் வந்து எலெக்ஷன் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே டீட்டெயில்டாக கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. உத்திரமேரூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷனில், அதுதான் வந்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். நமக்கு வந்து பெரிய ஆதாரமாக இருக்குது, சோர்ஸாக இருக்குது, சோழர்கள் காலத்தில் என்ன மாதிரி நடைமுறை இருந்தது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் படி நாம் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, இரிகேஷன். நெக்ஸ்ட்டு இரிகேஷன். இரிகேஷன்ல என்னப்பா, நீர்ப்பாசனம். முக்கியம் விவசாயம்தான். விவசாயத்துக்கு என்ன தேவை? நீர் தேவை, தண்ணி தேவை. அது எப்படிப்பா நம்ம விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்போ அப்படின்னா, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சோலாஸ் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு இரிகேஷன். சோலாஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்களா நீர்ப்பாசனத்துறைக்கு. த 16 miles லாங் எம்பேக்மெண்ட் பில்ட் பை ராஜேந்திர சோழா இன் கங்கை கொண்ட சோழபுரம் is an illustrious example.
அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கின 16 மைல் நீளம் கொண்ட அந்த எம்பாக்மெண்ட் பில்ட். எம்பாக்மெண்ட் அப்படின்னா ஏரிக்கரையின் மேலே இருக்கக்கூடிய தடுப்பானை. ஒரு ஏரி ஒரு ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து ஓடிட்டே தானே இருக்கும், ஓடி போய் கடலில் சேர்ந்துடும். அந்த மாதிரி கடலில் சேராமல் நமக்கு தேவை விவசாயத்துக்கு ஆற்றில் உள்ள ஏரியில் உள்ள தண்ணி தான், அந்த தண்ணி கடலில் போய் சேராமல் குறுக்க அணை கட்டி அதை தடுத்து நிறுத்துறது, கடலில் போய் கலக்காமல் நிறுத்தி அதனுடைய போக்கை வழிமாற்றி நம்மளுடைய விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்கு கொண்டு போகிறது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சோழா காலத்துலேயே வந்து அவங்க 16 மைலுக்கு கட்டியிருக்காங்க. 16 மைல் தூரத்துக்கு கட்டி அணை கட்டி தண்ணியை வந்து நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. வடிவாய்க்கால், ஏ கிறிஸ் கிராஸ் சேனல் அண்ட் ஏ ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ஹார்னஸிங் ரைன் வாட்டர் இன் த காவேரி டெல்டா. காவேரி அப்படிங்கிற ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குறுக்கில் நெடுக்கில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பணைகளை கட்டிட்டு வடிவாய்க்கால் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. நிறைய காவேரி ஆற்றுக்கும் குறுக்க வடிவாய்க்கால்னு சொல்லி எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் வந்து அணை கட்டியிருக்காங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வடி இஸ் த ட்ரைனேஜ் சேனல். என்ன வடி வாய்க்கால் அப்படின்னா, வடி அப்படின்னா வடியறது, வடிய வைக்கிறது. ட்ரைனேஜ் சேனல் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றுறதுக்கு பேர் தான் வடின்னு பேர். அண்ட் வாய்க்கால் இஸ் சப்ளை சேனல். வாய்க்கால் அப்படின்னா தண்ணியை வந்து தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு பேர் தான் வாய்க்கால்னு பேர். இந்த காமன்லி ஓன்ட் வில்லேஜ் சேனல் வாஸ் கால்டு ஊர் வாய்க்கால். பொதுவாக ஊருக்குன்னு ஒரு வாய்க்கால் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஊர் வாய்க்கால்னு அழைச்சாங்க. இந்த நாடு லெவல் வாய்க்கால் இஸ் ரெஃபர் டு ஆஸ் நாடு வாய்க்கால். அந்த எல்லாம் இந்த நாட்டுக்கு சொந்தமான முக்கியமான ஒரு பெரிய வாய்க்காலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நாடு வாய்க்கால்னு அழைச்சாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயரை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. இந்த டேர்ன் சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த வாட்டர். ரொம்ப முக்கியமானது பாருங்கள், த டேர்ன் சிஸ்டம், முறைப்படுத்தப்பட்ட நீர் கொடுக்கறது. இப்போ வந்து சவுத் சைடில் இருக்கக்கூடிய வயலுக்கெல்லாம் ஒரு 2 நாள் தண்ணி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 2 நாள் அங்கே அடைச்சிட்டு வெஸ்ட் சைடில் உள்ளவங்களுக்கு அந்த நிலத்தில் வந்து 2 நாள் முறைப்படுத்தி நீர் கொடுக்கறது, எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிறது. என்ன எவ்வளோ தண்ணி இருக்குதோ அதை வந்து எல்லா நிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறது. இந்த முறையை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கரெக்டாக சோழா பீரியடில். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரெடியூஸ்டு சிலபஸ் படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பிள்ஸ், கோவில்கள். இந்த சோழா பீரியட் வித் திஸ்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். சோழர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டியிருக்காங்க. அது அவங்களுடைய காலத்துக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தாராசுரம் ஆர் த ரெஸ்பான்ஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங்ஸ் அண்ட் ஐக்னோகிராஃபி ஆஃப் த சோழா ஆர்ட். எந்தெந்த ஊர்லெல்லாம் இப்போ முக்கியமாக கோவில், இவங்களுடைய கோவில் இன்றைக்கு வரைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சேம் டைப் பிரகதீஸ்வரா டெம்பிள் மாதிரியே அங்கேயும் இருக்குது அந்த டெம்பிள். அப்புறம் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஆர்கிடெக்சர், மிக நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளுடைய கோவில் தாராசுரத்தில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்ட ஓவியங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய இந்த கட்டடக்கலைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. டெம்பிள்ஸ் ஜூரிங் தி சோழா பீரியட் வேர் நாட் மேர்லி பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். கோவில்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும், கடவுளை வழிபடுறதுக்கு மட்டும் அப்படிங்கிற இடமா இல்லாமல் தேவர் எ லார்ஜஸ்ட் லேண்ட் ஹோல்டர்ஸ். Temples promoted education and the devotional forms of art such as dance, music and drama. சோழர்களுடைய காலத்தில் வந்து கோவில்கள் வந்து வழிபாட்டிற்குள்ள இடமாக இல்லாமல் அதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலங்களை வந்து சொந்தமாக இருக்குது. டெம்பிள்ஸ் ப்ரமோட்டட் எஜுகேஷன் டிவோஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் சச் அஸ் டான்ஸ் மியூசிக் அண்ட் ட்ராமா. இது கூடவே தேவர் ஏ லார்ஜஸ்ட் லேண்ட் ஹோல்டர்ஸ். கோவில் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியாவில் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு லார்ஜ் லேண்ட், மிகப்பெரிய நிலத்தை வந்து சொந்தமாக்கி அந்த அளவுக்கு இடத்துல கட்டப்பட்டிருந்தது கோவில். அது பெரிய இடத்த கையகப்படுத்தினதுனால அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க எஜுகேஷன் கல்வி கொடுத்தாங்க, அப்புறம் மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க, டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க, ட்ராமா கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான அவங்களுடைய கலைகளை வளர்க்கக்கூடிய இடமாகவும் கோவில் இருந்துச்சு, வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல்.
The staff of the temples included temple officials, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priests. இங்கே யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கோவிலில் நடனங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டான்ஸ் டீச்சர்ஸ், அப்புறம் இசை கலைஞர்கள், அப்புறம் பாடகர்கள், இசை கருவிகளை மீட்டுறவங்க மியூசிஷியன்ஸ், அப்புறம் பிரிஸ்ட் அப்படின்னா அர்ச்சகர்கள். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படி தான் இருந்தது சோழாஸ் காலத்தில் கோவில்களுடைய அமைப்பு, அதனுடைய செயல்பாடு. ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுடைய சோழாஸை பற்றின விஷயங்கள். உங்களுடைய ரெடியூஸ்டு சிலபஸ் படி நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம மீதி உள்ள லெசனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.